இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்து இருந்து வருகின்ற எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கடும் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கையின் கொழும்பு துறைமுக கடற்பரப்புக்கு அருகில் கடந்த 21ஆம் தேதி தீப்பற்றிக் கொண்ட சிங்கப்பூர் எக்ஸ்பிரஸ் கப்பலில் தொடர்ந்து தீ எரிந்து வருகின்றது. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி கப்பலில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் அந்த கப்பலில் இருந்த ரசாயன கொள்கலன்களில் வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தீ ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இலங்கை கடற்படை, விமானப்படை என பல்வேறு தரப்பினராலும் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நிலைமையின் தீவிரம் கருதி இந்தியாவிலிருந்து 4 படகுகள் இலங்கைக்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன.